மேரேஜ் ப்ரோபோசல்ஸ்லாம் அதிகமாக வந்து நம்மளோட யோசேப்பை எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்குச்சுன்னு நமக்கு தெரியும் இல்லை. அவர் எப்படி அதுலேருந்து வெளில வந்தார்ந்தான்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? பாவங்க நம்ம யோசேப்பு ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டாரு. அவர் இரவும் பகலுமாக இந்த சோதனைகளிலிருந்து வெளியேறதுக்காக கடவுள்கிட்ட கண்ணீர் மல்க மல்க ஜெபிச்சாராம். அவருக்கு இன்னும் பாரத்தை அதிகரிக்கும் விதமாக மக்கள் எப்படி கடவுளுடைய அன்பை நிராகரிச்சு அழியக்கூடியவற்றில் தங்களுடைய பற்றுதை வைத்திருக்கிறாங்க என்றத கடவுள் காட்சியாக நம்ம யோசேப்புக்கு காமிக்கிறார். இன்னும் பாரத்தோட நம்ம யோசேப்பு உருக்கமாக வேண்டாரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, சென்ட் டாமினிக் சேவியோ சின்ன வயசுலயே பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்ற கொள்கையில பற்றி கொண்டு வாழ்ந்தாரு. ஆனா நம்ம யோசேப்பு அந்த காலத்திலேயே தான் பாவம் செய்வதும் கடவுளுக்கு பிரியமில்லாத செய்வதை காட்டிலும் தன்னுடைய உயிரை இழப்பதே மேல் என்று கடவுள்கிட்ட அப்படி வேண்டுவாராம். இப்படிதாங்க நம்முடைய யோசேப்பு நிறைய ஆத்மாக்களை விண்ணகத்திற்கு எடுத்து செல்லும்படி அவருடைய ஜபம் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். நம்முடைய வானத்துதரம் யோசேப்புக்கு ஆறுதல் காட்டுற விதமாக அவர் மூலமா விண்ணகம் அடைந்த அனைத்து ஆத்மாக்களை அவருடைய காட்சியில காண வைக்கிறார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் பாவியா? மன்னிப்பு கேட்போம். விண்ணகமே விழாக்கோலம் போல ஆகும். நம்மளா நீதிமானா? பிறருக்காக வேண்டுவோம், அவர்களையும் விண்ணக வாழ்க்கைக்கு வழிவகுப்போம். நன்றி.